ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்கிற சிஎஸ்கே வாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே அணி நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான் நான் சொல்வேன். ஏன்னா சிஎஸ்கேவுக்கு அதிர்ஷ்டமே இல்லாத துபாய் பிச்சு தான் காரணம். நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்டே போய் துபாய் அப்படின்னு சொன்னால் போதுங்க, ஐயோ அந்த பிச்சு அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. காரணம், சென்னை ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிச்சில். இந்த ஐபிஎல் ஃபேஸ் டூவில் சிஎஸ்கே துபாயில் விளையாடின மேட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மும்பைக்கு ஆப்போசிட்டாக விளையாடின மேட்ச் தான் அது. அந்த மேட்ச்சில் டூப்ளிசிஸும் மொயின் அலியும் டக் அவுட் ஆயிருக்காங்க. ரெய்னா 4 ரன்னும் தோனி 3 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. காரணம் அந்த துபாய் பிச்சு. ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் தனியால் நின்று 88 ரன் அடித்தார். கடைசியில் வந்த நம்ம டுவேன் பிராவோ சில சிக்ஸர்களை பறக்க விட்டார். ஸோ டோட்டலாக 156 ரன் ரீச் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங். செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் ஃபார்ம்லே இல்லாத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மும்பை இந்தியன்ஸ் 136 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் துபாயில் விளையாடின எல்லா மேட்ச்லையுமே சிஎஸ்கே தோத்துருக்காங்க. டெல்லிக்கிட்டையும் பஞ்சாப்கிட்டையும், முக்கியமாக பஞ்சாப் மேட்ச்சில் கேஎல் ராகுல் அடிச்சு அடி இருக்கேப்பா என்னம்மா அடித்தார். ஒரு கட்டத்தில் தோனியை இவர் அடிக்கிற சிக்ஸர் ரசிக்க ஆரம்பித்தார். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கேஎல் ராகுல். ஓகே விவேஸ், நாளைக்கு நடக்கிற மேட்ச்சு துபாயில் தான் நடக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம தலை தோனி டீம் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டெல்லி தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளோட நோக்கம் நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் வின் பண்ணணும், அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். இன்கேஸ் நம்மளையும் மீறி நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் தோத்துட்டால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. அந்த மேட்ச்சு ஷார்ஜாவில் நடக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு நம்ம தலை தோனி. என்ன விவேஸ், நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணுமா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.